ஒன்றடைய வேண்டும் என்று என் ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறி கொண்டு வருகிறது. அதில் ஒரு பெரிய எட்டு பெரிய அடி என்றால் ஐயா அவர்களும் எங்களுடன் சேர்ந்து எங்கள் கரத்தை வலுப்படுத்த உறுதியளித்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இது நான் எப்பவுமே சொல்வேன், நான் ஊர்கொடி தேரெடுக்க வேண்டும் என்று. அதற்கு இன்னொரு வலுவான கை எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. தமிழக தேர் அற்புதமாக ஓடப்போவதற்கான எல்லா சான்றுகளும் அடித்து சத்தியம் பண்ணுறாங்க. இவரெல்லாம் நம்மகிட்ட வந்த வெற்றி பாதையில் நடந்து கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம் என்று மிக்க மகிழ்ச்சி. இது வந்து நாங்கள் ஒரு கட்சியாக நினைக்கல, ஒரு நேர்மையாளர்களின் கூட்டுறவு என்று தான் நான் நினைக்கிறேன். இது கட்சி என்ற பெயர் இருந்தால் தான் நம்ம தேர்தல் களத்தில் ஓட்டு வங்கியை கைப்பற்ற முடியும். முதலில் ஓட்டு வங்கி, பிற்பாடு நல்ல அரசை கொடுப்பதற்கான அதிகாரம். அந்த அதிகாரம் இருந்தால்தான் நல்லது செய்ய முடியும் என்பதை 40 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட நற்பணிகளில் ஈடுபட்டிருந்த நான் உணர்ந்தது. அது சிறுதுளியாக பெருவெள்ளமாகிவிடும் என்று நம்பிக்கொண்டிருந்ததெல்லாம் நடக்கவில்லை. அது பெரிதாக அணைக்கட்டுகள் திறந்துவிடப்பட வேண்டும். அது நேர்மை நிரம்பி இருக்கும் அணையாக இருக்க வேண்டும். அதற்கான வாய்ப்பை எல்லாரும் கொடுத்திருக்கிறார்கள். முக்கியமாக ஐயா அவர்களுக்கு வந்து எங்களுடன் இணைந்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இது நல்லவர் கூட்டம் பெருகட்டும். அதற்கான வழிகளை நீங்களும் சொல்லித்தர வேண்டும். நாங்களும் எங்களுக்கு தெரிந்த வரையில் ஊரெல்லாம் தேடி நல்லவர்களை இணைக்க முயற்சிப்போம். நன்றி. சார், அந்த கொள்கைகளை வந்து எப்படி நீங்க எடுத்துட்டு போங்களா சார்? நீ வரக்கூடிய பிரச்சாரத்தில் பரப்புரை இருக்கீங்க, இவர் கொடுத்த அந்த கொள்கை கூட செய்யலாம் என்பது தான் சென்ட்ரிசம். அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், தட்டில் தண்ணியை வச்சு இடது பக்கம் சாய்ச்சா இடது பக்கம் தண்ணி வரும், வலது பக்கம் சாய்ச்சா வலது பக்கம் ஓடும். ஆனால் சென்ட்ரிசம்ங்கிறதுல தட்டே நாங்கள் தான். அந்த நேர்மையுடன் நாங்கள் ஜாக்கிரதையுடன் தழும்பாமல் ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். அதே மாதிரி சார், அந்த கொள்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கும் இந்திய அரசுக்கும் வந்து ஒரு புதுமையான ஒன்று. இப்போ இருக்கிற அந்த நீங்கள் ஏற்றுக்கிட்ட ஒரு சொன்ன அந்த கொள்கை, அது எப்படி சார் நம்ம தமிழகத்துக்கு ஒரு உண்மையாக அது கொண்டு வர முடியும்? பண்ணுபோகம் இப்போ தானே நானும் அவரும் சந்தித்தது வந்து 10 வருட காலமாக பேசிக்கொண்டிருந்த விஷயங்கள் கிடையாது. இது ஒத்திகை கிடையாது. ஒத்த எண்ணமுடையவர்கள் ஒன்றாக வந்து அமர்ந்து அதை விவாதித்து, அதில் எனக்கும் சில விஷயங்கள் இது இயலுமா என்று சந்தேகமாக இருக்கிறதுனால ஒன்று வலியுறுத்துவார், இல்லை என்றால் அதற்கு மாற்று என்ன என்று அவர் சொல்வார், நாங்களும் கேட்டுக்கொள்வோம். இது அப்படித்தான், இந்த டயலாக் வில் கண்டினியூ. அந்த டயலாக் இஸ் பிட்வீன் ரெண்டு நேர்மையாளர்கள், நாட்டுக்கு நல்லது நினைப்பவர்களின் உரையாடல் என்றுமே விவாதமாக முடியாது. உடல்நிலை கருதி வரமாட்டேன் போராட்டம் நடத்தி என்ன வந்து மனவேதனைக்கு வந்து உட்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? ஸ்டேட்மெண்டா தான் பாக்குறேன், அது அவருடைய ஸ்டேட்மெண்ட். அதுக்கு நாம பதில் எப்படிங்க சொல்ல முடியும்? அவர் ஒன்று சொல்லிட்டு இது உங்களுக்கு விவரம் வேணுங்கிறதுக்காக நம்ம ஏதாவது சொல்லி, அவர் எனக்கு நல்ல நண்பர், அவருடைய ஆரோக்கியம் எனக்கு முக்கியம். அவர் சொன்ன விஷயத்தில் இருக்க எடுத்துக்கொள்ளக்கூடிய கருத்து சும்மா இதை போட்டு கிளறிக்கிட்டே இருக்காதுங்கிறது தான் நான் புரிந்து கொள்வது. நான் நேரம் பார்க்கும்போது இன்னும் சரியாக புரிஞ்சுக்கிட்டேன் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அவர்கிட்ட. அவருடைய கேட்கும்போது உங்களுக்கு தெரியாம நான் கேட்ட முடியுமா? சொல்லுவேன் கண்டிப்பா.